ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருமலை குமார சுவாமி கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ரொம்ப அழகான, ரொம்ப ரம்மியமான கோவில். மேற்கு தொடர்ச்சி மலை தொடருக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த கோவிலும் பந்தா ராஜாவால் கட்டப்பட்ட கோவில். இந்த கோவில் இருக்கிற ஊர் பேர் பன்மொழி. செங்கோட்டையிலேருந்து சுமார் ஒரு 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் இருக்குது. டுவர்ட்ஸ் அச்சங்கோவில் போகிற ரூட்டு. முருகன் உள்ளே ரொம்ப அழகாக இருக்கார். கண்டிப்பாக ஏதாவது வந்து விசிட் பண்ணுங்கள். ராஜகோபுரம் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. ரெண்டு பக்கமும் அந்த மயில் ஆர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. சுவாமியை பார்த்துட்டு வெளியே வர பாதை இதுதான். தினமும் சுவாமி தங்கத்தேரில் கோவிலை பவனி வருவார். அது ரொம்ப இந்த கோவிலை விசேஷமாக நடக்கும். அதனால் திருமலை குமார சுவாமி கோவில் அடிவாரம். அங்கிருந்து 2-வீலர் கார், வேன், பஸ் இதெல்லாம் மேலே கோவிலுக்கு வரலாம். கோவிலை சுற்றி எல்லா பக்கமும் ஃபுல்லாக தென்னந்தோப்பாக இருக்குது. நிறையா படம் ஷூட்டிங்காக கூட இந்த கோவில் எடுத்திருக்காங்க. இதுதான் கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ். இதான் நடந்து ஏறி வர படி. 500 படிக்கு மேலே இருக்குது. சமய நூலகம், அன்னதான மண்டபம், ஆதிஸ்தலம். மலைக்கு மேலேயே ரொம்ப அழகாக பாறையிலேயே செதுக்கப்பட்ட தெப்பக்குளம் இருக்குது, கோவிலோட தெப்பக்குளம். கொச்சி பிள்ளையார் சன்னதி. முருகனை பார்த்துட்டு கோவிலோட வெளில வந்தப்புறம் இந்த படி ஒரு 20 படி இறங்கணும்னா, இங்கேயே 2-வீலர் 4-வீலர் பார்க்கிங் இருக்குது. கோவிலோட வெஹிக்கிளும் பிக்கப் ட்ராப் சர்வீஸ் பண்ணுறாங்க. முருகனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.